வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் திலக். இது உங்கள் டிடிடென்ட். நம்ம சேனலுக்கு புதுசா இருக்கவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. உருவத்துக்காக நிராகரிக்கப்பட்டவருக்கு மாஸ் சீன் ஜார்ஜ் மரியான் ஜெயித்த கதை. சொந்த ஊரு விளாத்தி குளம். அப்பா அம்மா கலப்பு திருமணம் பண்ணிக்கிட்டவங்க. ஜார்க்கு மனைவி, ஒரு பையன், ஒரு பொண்ணுன்னு சின்னதா ஒரு குடும்பம். 1985 L+2 முடிச்சதும் லயோலா காலேஜ்ல பாதிரியார் அகஸ்டின் நடத்தின வீதி நாடகங்கள்ல நடிக்க ஆரம்பிச்சார். அப்போ கூத்துப்பட்டரை நடத்தின முத்துச்சாமி மாஸ்டர் கேரளாவுல நாடகம் போடுறதுக்கு ஆள் கேட்டிருக்கார். அப்போதான் ஜார்ஜ் மரியான் கூத்துப்பட்டரைக்குள்ள போனார். 1989 இருந்து 2002 வரைக்கும் கூத்துப்பட்டரையில் 120 நாடகங்கள் வரைக்கும் பண்ணினார். அதுக்கு பின்னால 2002 நாசரோட பின்மேற்கோள்குறி மாயன்னு ஒரு படம் மூலமா சின்ன ரோல்ல நடிச்சார் ஜார்ஜ். அந்த படத்துலதான் பசுபதி உள்ளிட்ட பல கூத்துப்பட்டரை கலைஞர்கள் நடிச்சிருப்பாங்க. காஞ்சிவரம் படத்தில் பிரியதர்ஷன் கிட்ட அசிஸ்டண்டா ஏஎல் விஜய் வேலை பார்த்தார். அவர்தான் ஜார்ஜை அந்த கதாபாத்திரத்துக்கு தேர்ந்தெடுத்திருக்கார். அப்போது முதலே ஏஎல் விஜய்க்கு ஜார்ஜின் நடிப்பு பிடித்து போயிருக்கிறது. அப்புறமா அவர் இயக்கின பொய் சொல்ல போறோம் படம் மூலமா ஜார்ஜை நடிக்க வச்சவர். அதைத் தொடர்ந்து மதராசப்பட்டினம், சைவம், தெய்வத்திருமகள்னு இவர் கொடுத்தது எல்லாமே நல்ல ரோல்கள் தான். முதல் முதலா ஜார்ஜ் மரியன் சரத்குமார் நடிச்ச கம்பீரம் படத்துல நடிக்கிறதுக்கு கமிட் ஆனார். வரை பார்க்காமலேயே டைரக்டர் இவரை பத்தி கேள்விப்பட்டு கமிட் பண்ணிட்டார். ஷூட்டிங்குக்கு முன்னாடி நாள் ஆள் ஷார்ட் ஆயிருக்கிறதை நேர்ல பார்த்துட்டு போலீஸ் ரோல்ல சரத்குமார் பக்கத்துல இவர் சரியா இருக்க மாட்டார்னு ரிஜெக்ட் பண்ணிட்டார் இயக்குனர். ஆனா விதி வலியது. அதே ஜார்ஜ் மரியான் சினிமா வாழ்க்கையில போலீஸ் ரோல்ல தான் அதிகமா நடிச்சிருக்கார். அதே போலீஸ் ரோல்ல கைதியில கொண்டாடப்பட்டதெல்லாம் பூமராங்கின் உச்சம். மதராசப்பட்டினத்தில் வாத்தியார் கேரக்டர் ரொம்பவே இவரை கவனிக்க வச்சது. அதுவும் ஆர்யா குரூப்பிட்ட மாட்டிக்கிட்டு இ.ஏ.பி.பின்னு சொல்லிக் கொடுக்குற இடத்துல பயந்த சுபாவமா பார்வை பார்த்து அதை தன்னோட மாடுலேஷன்ல சொல்லியிருப்பார். இன்னொரு காட்சியில நைட்ல ஆர்யா குரூப் வந்து இங்கிலீஷ்ல நன்றி சொல்லணும்னு கேட்கிற சீன்லையும் மனுஷன் அசால்ட்டா செய்திருப்பார். சைவம்ல இங்கிலீஷ் தெரியாம மாட்டிட்டு முழிக்கிறது, குடும்பமே சண்டை போட்டு பிரிஞ்சு கிடக்கும் போது பொய் சொல்லி கூப்பிடுறது, ஐயா கிட்ட சென்டிமெண்டா பேசுறதுன்னு எல்லா எமோஷன்களையும் அவ்வளவு அழகா ஹேண்டில் பண்ணியிருப்பாரு. அடுத்ததா கலகலப்பு கிளைமேக்ஸ்ல காமெடி போலீஸ் கதாபாத்திரத்துல தங்கப்பதக்கம் சிவாஜி முதல் சிங்கம் சூர்யா வரைக்கும் போலீஸ் மாடுலேஷன்களை தெரிக்க விட்டிருப்பாரு மனுஷன். இடுப்புல கைய வச்சுக்கிட்டு அலெக்ஸ் பாண்டியன் ஏன் இன்னும் உங்களுக்கு டிபார்ட்மெண்ட்ல பெயிண்ட் கொடுக்கலைன்னு பேசுறதெல்லாம் காமெடியின் உச்சமாவே இருக்கும். இங்கதான் தான் ஒரு பெர்பார்மன்கிறதை நிரூபிச்சிருப்பார். அடுத்ததா பல படங்கள் நடிச்சாலும் கைதி ஒரு மைல் கல்னே சொல்லலாம். அதுவரைக்கும் 30 படங்களுக்கு மேல நடிச்சிருந்தாலும் கைதி அவருக்கு ஒரு துவக்கம்னே சொல்லலாம். நீங்க தான் கமிஷனர் ஆபீஸை பார்த்துக்கணும்னு சொன்ன உடனே யூனிஃபார்ம் மாட்டிக்கிட்டே ஓடி வர்றதாகட்டும், கதவை இழுத்து மூடுங்கடானு கத்துற இடம், டேய் பசங்களா உங்களுக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லை, இந்த பொண்ணுக்கு எதுவும் ஆகாம பார்த்துக்கணும்னு வசனங்கள் பேசுற இடம்னு ஒரு மெயின் ஹீரோவுக்கு கொஞ்சமும் குறையாத கேரக்டர் ஜார்ஜ் மரியன் உச்சம் மிரட்டியிருப்பார். அதுவும் அவர் வர்றா சீன்ஸ்லாம் செம மாசா இருக்கும். இன்னும் இதுபோல நிறைய நல்ல திரைப்படங்களில் நடிக்க வேண்டும் என நாமும் வாழ்த்துவோம். இந்த வீடியோவை முறுதாக பார்த்ததற்கு நன்றி. இந்த வீடியோ பிடித்திருந்தால் ஒரு லைக் போடவும், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். இந்த வீடியோ பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்கள் உங்கள் குடும்பத்தினருக்கு பகிரவும். உங்கள் ஆதரவுக்கு எங்கள் நன்றி.